நீங்க எதிர்பார்த்த கதை அந்த படத்தில் இருந்ததா? திரௌபதி படம் போய் பார்த்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் சென்சார் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 16 கட்டுக்கு மேல பண்ணிருக்காங்க, 8 இடத்துல சவுண்ட் மியூட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா சொல்ல வந்த கருத்தை முழுமையா சொல்லியிருக்கோம். அட்டகத்தின்னு ஒரு படம் வந்துச்சு, மச்சான் முதல்ல மேட்டரை முடிச்சிடுறா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இப்படி அப்படி ஒரு வார்த்தை சொன்னது தவறுன்னு எத்தனை பேர் கண்டிச்சாங்க? பணக்காரர் பெண்ணை பார்த்து ஒரு த்ரெட்டனிங் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை மோட்டிவ் பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் செயல்படுது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதான் அவர் சொல்லியிருக்காருல்ல கரெக்டாக, தன் நிலையிலிருந்து மேலே இருக்க சமுதாயத்து மேலே நடக்கிற இது ஒரு மறைமுக தாக்குதல். உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? திமுகவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, நாடார் சமுதாயத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க 234 தொகுதியில் நாங்க பரவலா வாழ்றோம். ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா நாடார் சப்போர்ட் இல்லாம ஜெயிக்க முடியாது. நிச்சயமா அப்படியே வச்சுக்கோங்க. 18 மாநிலங்கள் உறுப்பினர்ல திமுக ஒரு முஸ்லீம்களுக்கு கூட அந்த இடத்துல ஒரு இடம் கொடுக்கு. துணை கூப்பிடுறீங்க இப்ப முஸ்லீம்களை எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாதி பார்க்காம போடுறாங்கன்னு சொல்லுங்க. சாதி வைத்து தான் அரசியல் பண்ண போறீங்க அப்போ? இன்னைக்கு தேவருக்கும் கவுண்டருக்கும் தான் ஏடிஎம்கேல மதிப்பு. 85% வந்து நாடார் இருக்க இடத்துல கூட நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் வேற ஜாதியை போட்டு நீங்க வந்து நாடார புறக்கணிக்கிறீங்க. அப்புறம் நீங்க எப்படி நீங்க ஜெயிப்பீங்க நீங்க சொல்லுவீங்க? தென் மாவட்டத்தில் எவ்வளவு பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாடார் மகாஜன சபையின் நிறுவன தலைவர் கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரௌபதி படம் வெளிவரணும், அதற்காக நம்முடைய நேர்காணலில் கூட நீங்க ஒரு நேர்காணல் பேசி ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. பெரிய அளவுக்கு அந்த படம் வெளியே போகணும், அதற்கான அந்த படத்தை ஓடுற அளவுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்க எதிர்பார்த்த கதை அந்த படத்தில் இருந்ததா? திரௌபதி படம் போய் பார்த்துட்டீங்களா? இன்றைய நிலையில் நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற படமாக அது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்றத எங்களுடைய கருத்து. அதாவது வந்து ரொம்ப ஓஃபோ அப்படின்னு நாங்கள் சொல்லலைனால இன்றைய நிலையில் நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற படம், இன்றைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு குடும்பமாக போய் பார்க்கறதுக்கான ஒரு படமாக அது அமைஞ்சிருந்துச்சு. நிறைய நல்ல பல கருத்துக்களும் அந்த படத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்சார் சைட்லேருந்து கிட்டத்தட்ட 16 கட்டுக்கு மேலே பண்ணியிருக்காங்க, 8 இடத்துல சவுண்ட் மியூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா என்னுமே இந்த படம் வந்து சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லியிருக்கோம் சரி அப்படின்றது தான் எங்களோட கருத்து. அது மூலம் என்னென்னா ஒரு படத்தை ஒரு கதையில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப்போசிட் ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயம் வந்துருச்சு, என்ன சொல்ல வந்தாங்க என்ன வந்துச்சு என்ன நியூஸ் எல்லாமே வந்துச்சு. அதை வந்து நீங்கள் சென்சார் போர்டில் மியூட் பண்ணி திரும்ப அதை நாளைக்கு வெளியே வரதை விட அதை அந்த படத்தோட நீரோட்டத்திலே விட்டுருந்தாங்கன்னா அந்த கதை வந்து இன்னும் பிரம்மாண்டமாக ஒரு ஹிட்டாக இருக்கும். நினச்சி பார்த்ததோடு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அது நான் மட்டும் சொல்லலை, இன்றைக்கி தமிழக திரையுலகமே சொல்லுது. முதல் நாள் வசூலில் சாதனை படைத்த படம்னு சொல்லி இன்றைக்கி பல வெற்றிகள் அந்த படத்துக்கு இருக்குது. அந்த டேரக்டருக்கு எங்கள் நாடார் மகாஜன சபையின் சார்பாக வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறது நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, சென்சார் போர்டு முடிவு எடுக்குது படத்தில் எந்த இடம் எது தேவை, இது வெளியே வந்தால் பிரச்சனைக்குரிய வார்த்தை, அதையெல்லாம் வந்து அவங்க தான் முறையாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது உங்களை திருப்திப்படுத்தாத அளவுக்கு தான் அந்த படத்தின் காட்சிகள் இருந்தது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, எது தேவை தேவை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சென்சார் முடிவு இல்லை, சென்சார் முடிவு பண்ணிட்டு நாங்கள் வேணாண்டே சொல்ல, எல்லா படத்துக்கும் அப்படி முடிவு பண்ணுறாங்களா? அனைத்து படத்துங்களுக்கும் அப்படி முடிவு பண்ணுறாங்களா? எத்தனை படத்தில் தேவையில்லாத தகாத வசனங்கள், இரட்டை அறுத்த வசனங்கள், நேரடியாக தாக்குற வசனங்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு நாடகத்தில் வருது, வீட்டில் பார்க்க எத்தனை இடத்துல வருது, அங்கெல்லாம் சென்சார் போர்டை தூங்கிட்டு இருந்துட்டு இந்த ஒரு படத்தை மட்டும் நல்லா விழிப்போடு பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? சென்சார் போர்டு அனைத்து இடத்துலையும் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்தார்கள் என்றால் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இதில் கூட நாங்கள் குறிப்பிட்டு எதனால் மென்ஷன் பண்ண வரோன்னா அந்த படம் தன்னுடைய நீரோட்டத்தில் சரியான பாதையில் இப்போ சென்றிருக்குது, இன்னுமே அதனுடைய வேகத்தை குறைக்கிற வகையில் இந்த சென்சார் போர்டு நடந்துச்சு அப்படின்றது எங்களோட சின்ன மன வருத்தம். மற்றபடி எதிர்பார்ப்பா இப்போ பூர்த்தி செய்யலாம் உங்களுக்கு? இல்லை, படம் வந்து மிக அருமையான படம், தான் சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லியிருக்குது. அந்த வகையில் எங்களுக்கு வந்து முழு திருப்தி. அதை வந்து கட் செய்து அப்போ அதாவது என்னன்னா சென்சார் போர்டு என்ன செஞ்சிருந்தா இந்த இடத்துல அவர் சொல்ல வந்த வசனத்தை கூர்மையாக நீங்கள் கவனிங்க அப்படின்றத அவங்க மறைமுகமாக அவங்க வந்து அந்த படத்துக்கு ஒரு வெற்றியை தான் கொடுத்துருக்காங்கன்றது தான் எங்களோட கணக்கு. கட் பண்ணாமல் விட்டுருக்கணும் எங்களை. இல்லை, அதில் வந்து ராயபுரத்தில் ஒரு போலி திருமணம் காட்சிகள் எல்லாம் முழுமையாக அந்த படத்தில் அதுதான் அதிகப்படியாக மாட்டுறாங்க. கண்டிப்பாக அதுவும் நாடக காதல், நீங்கள் சொல்கிற நாடக காதல் ஒன்றா என்ன? இல்லை, இப்போ நீங்கள் நாங்கள் சொல்கிறேன் அதுக்கு இல்லை, நாடக காதல் விஷயத்தில் நீங்கள் எங்கிட்ட விளக்கம் கொடுத்து நிறைய காதலில் வந்து நான் சொல்ல வரல. ஒரு படத்தில் ஒரே படத்தில் நீங்கள் 2.5 மணி நேரம் கதையில் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மொத்த நாடக காதலையும் நம்மளால் சொல்ல முடியாது. இது நாடக காதலா? இல்லை, இது வந்து நாடக காதல். அந்த பெண் எப்படி ஏமாற்றப்பட்டாலும் நீங்கள் பாருங்கள், நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல கவனிக்கணும். சம்மந்தப்பட்ட பெண்ணே ஸ்பாட்டில் இல்லாத மாதிரி
அதாவது ரெடி பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணுறாங்க, அந்த ரிஜிஸ்டர் வந்து அதுக்கு கையெழுத்து போடுறாரு, இவ்வளோ பணம் வாங்குறாரு. அப்போ அது வந்து நீங்கள் எந்த வகையில், நான் போன இடிபே இதில் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், அதாவது ஒரு பணக்காரனை பார்த்து, பணக்காரர் பெண்ணை பார்த்து ஒரு த்ரெட்டனிங் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை மோட்டிவ் பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் செயல்படுது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதான் அவர் சொல்லியிருக்காருல்ல கரெக்டாக. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த திருமணத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பார், அவரோட பொண்ணை வந்து வேணுன்ட்டே தண்ணீர் பிரச்சனை அதை இதை காமிச்சு இது பண்ணுறாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்ணே இல்லாமல் பண்ணுறாங்க. பெண்ணே இல்லாமல்னா நீங்கள் யார், எந்த மாதிரி பெண்ணுக்கு பண்ணுறாங்க? ஒரு பணக்கார பெண், அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற பெண், அப்போ அவங்களுக்கு பண்ணும்போது அது வந்து நாடக காதல் தானே வரும், ஒரு ஏமாத்து சீட்டிங் வேலை தானே. நாடக காதல்ன்றது வேறு, இது வந்து ஒரு சீட்டிங் வேலை. அதாவது வந்து தன் நிலையிலிருந்து மேலே இருக்க சமுதாயத்து மேலே நடக்கிற இது ஒரு மறைமுக தாக்குதல். இது வந்து ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்து மேலே நடக்கிற மறைமுக தாக்குதல். உங்கள் பார்வையும் இயக்குனர்கிட்டயே நான் அந்த கேள்வியை கேட்கணும், நிச்சயமாக அவர்கிட்டையும் நான் நேர்காணல் எடுப்பேன். உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் நாடக காதல் விவகாரத்தில் நீங்கள் எங்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணீங்க, சில விஷயங்கள் முன் வைச்சிங்க, அதனால் நான் கேட்குறேன். உங்களுடைய பார்வை இந்த நாடக காதல் விஷயத்துல மட்டும் இருக்குது அப்படின்னா, பொள்ளாச்சி விவகாரத்துல ஏன் அந்த பார்வை திரும்ப? இல்ல, பொள்ளாச்சி விவகாரத்துல நாங்க கண்டனம் பதிவு பண்ணிருக்கோம், ஏன் நம்ம சொல்லல? இன்னைக்கு இருக்கிற நிலையில அரசு வந்து சரியான நிலைப்பாடு பண்ணல அப்படின்னு நம்ம வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். குண்டாசில போனவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதாவது வந்து எல்லா இடத்துலயும் எங்களோட பதிவுகளை நாங்க செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு படமா கூட வரட்டும், அது ஒரு கதையா வரணும், விழிப்புணர்வு சொல்லவே இல்லையே நீங்க. அதாவது ஒரு, அதாவது நான் சொல்ல, இப்ப நான் ஒரு படம் எடுத்தனா அதை நான் நாளைக்கு படமா எடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு கதை என்ன எடுக்கணும்ன்றது நான் முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் எடுத்திருக்க சம்பந்தப்பட்ட கதை வந்து இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு தேவையான சதை இன்னைக்கு நிறைய நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை மாதிரி ஏன் பெண்கள் வந்து ஈஸியாக ஏமாற்றப்படுகிறார்கள்? நீங்கள் ஒன்றே பெண்கள் அப்போ ஏமாற்றலாமனு, பெண்கள் வந்து ஈஸியாக ஏமாற்றப்படுகிறார்கள், டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை டார்கெட் பண்ணி ஈஸியாக ஏமாத்தினா அவங்க அப்பாவை இது பண்ணிடலாம், அவங்க தொழிலை சரிச்சிடலாம், இல்லை அவர்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கலாம் இப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனில் தான் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து சரியாக சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் டேரக்டர் இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வர விஷயம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நாடக காதல் வந்து பலவிதம் இருக்குது. அதாவது ஜாதி ஒழிப்புன்ற பேரில் நடக்குது, பணக்கார பெண்ணை பார்த்து நடக்குது, இந்த ஜாதியிலேருந்து அந்த ஜாதி பொண்ணை கட்டணும், ஒரு காழ்ப்புணர்ச்சியில் நடக்குது. இதெல்லாம் வந்து நிறையா நாடக காதலுக்கு வந்து டெஃபினிஷன் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் வந்து நீங்கள் ரெண்டே முக்கால் மணி நேரம் படத்தில் வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்க கருத்து மிக அருமையாக சொல்லியிருக்காப்புல. எங்களை பொறுத்தளவுக்கு காதல் அது நாடக, நல்ல காதல், கெட்ட காதல், நாடக காதல், இதையெல்லாம் நீங்கள் தான் தரம்பிரிக்கு. இல்லை இல்லை, நல்ல காதல் இப்போது ஒரு சிம்பிள் சொல்கிறேனே, இன்றைக்கி அந்த படத்தில் காதல் தானே ஒரு அன்பு தானே. அன்பு பரிமாற்றம் எதுவுமே தவறே கிடையாதுங்க. அது வந்து பரஸ்பரமாக ரெண்டு சைட்லேருந்து வரும்போது அன்பு காதல் பரிமாற்றம் எதுவுமே நாங்கள் தவறே சொல்லவே இல்லை. நீங்க வந்து ஒருத்தர டார்கெட் பண்ணி, அதாவது எனக்கு வந்து இந்த சமுதாயத்து பெண் தான் வேணும், எனக்கு கோடீஸ்வர பெண் தான் வேணும், நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கவே கூடாது, நான் கல்யாணம் பண்ணால் உட்காந்து சாப்பிட்ற அளவு தான் பொண்ணு வேணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை தான் நாங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் முற்றிலும் காதல் செய்கிறவங்களை காதல் செய்யாதீங்கன்னு சொல்லவே இல்லையே. எந்த இடத்துலையா நான் அப்படி கட்சியின் மேலேயோ குறிப்பிட்ட சமூகத்தின் மேலேயோ இவங்க வந்து வன்புணர் ஒரு சில விஷயங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவனே சொல்கிறார். புரியல, நாடக காதல் ஏதோ விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே திருமாவளவனுக்கு மட்டுமே ஒட்டுறது மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேனே, தவறு வந்து யார் செய்தாலும் தவறு தான். நீங்கள் வந்து தவறு செய்தவனுக்கு ஜாதி அடையாளம் கொடுக்கறது முதல் பெரிய தப்பு. தவறு செய்பவர்களை தன்னுடைய ஜாதி அடையாளம் நாங்கள் கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள். தவறு செய்பவர்கள் எந்த சமூகத்தில், நான் என்ன சொல்கிறேன், குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்க நிறையா பேர் பண்ணுறாங்க, அப்போ அவங்கள அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க ஆதரிக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் சமுதாயத்திலிருந்து அந்த தவறை செய்தாலும் தவறு தான், குறிப்பிட்ட சமுதாயத்திலேருந்து நிறையா பேர் செய்கிறாங்க, அந்த தலைவர் கண்டிக்கலைன்றது எங்களோட வருத்தம். ஏன்னா ஒரு சமயத்தில் அவரே தூண்டி விட்டுருந்தாருன்றது அவரே நீங்களே உங்கள் டிபேட்லேயே சொல்லியிருக்கீங்க. பேசினார் அப்புறம் வருத்தம் பேசினார் அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது வார்த்தை அவர் பேசினார், அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ வந்து ஒரு தலைவர் நான் பேசிட்டு விளக்கத்தை கொடுக்கறன்றது எப்படி இருக்குது? நாங்க என்ன சொல்றோம், நீங்க கண்டிக்கணும். அதாவது வந்து ஒரு சமுதாயத்தை வந்து படித்த சமுதாயமா மாற்றணும், படிச்சு நல்ல நிலைக்கு முன்னேறதுக்காக என்ன வழி இருக்குது, தொழில் எப்படி முன்னேறணும், நீ இந்த நிலைமையில இருந்து எப்படி நீ மேலே போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு, ஒரு சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணால் மட்டும் அந்த ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அடிமட்டத்தில் வந்து தவறான விதையது. சரி, ஒரு தரமான விதையை முளைத்தால் மட்டுமே தான் அந்த வந்து விதை நல்ல விருட்சமாக வளர முடியுமே தவிர்த்து, இளைஞர்கள் மனசில் வந்து நீங்கள் தவறான விதையை விதைக்கும் போது அப்போ வந்து அது நாளைக்கு அந்த ஒரு ஜென்ரேஷனே வந்து உங்களுக்கு பாலாக போயிருதுல. உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்கள் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் செய்யலாம், நாளைக்கு நான் செஞ்சது தவறுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஜென்ரேஷனே நாசமாக போயிடும், நீங்கள் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். சரி, ஒரு விழி இது வந்து எல்லா இது வந்து எல்லாருக்குமே, அதாவது இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை நாங்கள் சொல்லலை. என்னன்னா இப்போ இவங்க நீங்கள் நல்லா கேட்டுங்களேன், இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பொருந்தும் இல்லைன்னாவே சரியாது. இல்லை இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க, எல்லா சமுதாயத்திலும் நடக்குது. அதாவது திரௌபதி படத்தை பற்றி நாங்கள் இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம், திரௌபதி படத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசிட்டு வரோம், நல்லா கேட்டுங்களேன். அந்த டேரக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, என் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த மாதிரி வட மாவட்டத்து கதைகள் வந்து இதுவரையும் யாருமே எடுக்கலை. அது வந்து கிட்டத்தட்ட 90% அந்த விஷயம் வந்து உண்மை, யாருமே காட்டலை. அப்போ இத்தனை நாளாக இப்படி ஒரு சமுதாயம் நடந்துச்சு, அட்டகத்தின்னு ஒரு படம் வந்துச்சு,
மச்சான் முதல்ல மேட்டரை முடிச்சிடுறா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இப்படி அப்படி ஒரு வார்த்தை சொன்னது தவறுன்னு எத்தனை பேர் கண்டிச்சாங்க? நாங்கள் கண்டிச்சாங்க. யார் கண்டிச்சாங்க? இல்லை கண்டிக்கல. அதாவது சொல்கிறேன்ல, அந்த அதாவது ஒரு சில விஷயங்கள் கண்டிக்கிறது கூட வந்து இன்றைக்கி மீடியாவில் வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு படம் தரமான படம் தரம் இல்லாத படம்னு சொல்லி அப்போ அன்னைக்கு அந்த சென்சார் வந்து அந்த விஷயத்துக்கு தடை போட்டிருக்கணும்ல. மச்சான் மேட்டரை முடிச்சிடுறா பொண்ணு அப்படின்ற வேட்டத்துக்கு ஏன் சென்சார் தடை போடலை? அன்னைக்கு சென்சார் என்ன பண்ணுச்சு? இப்போ நீங்கள் நாங்கள் சென்சாரை நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரே விஷயம் தான். அட்டகத்தி படத்தில் இந்த மேட்டர் வந்து பப்ளிக்காக ஒருத்தன் பேசுகிறான், பக்கத்தில் ஒரு பெண் இருக்கிற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த இடத்துல சென்சார் என்ன பண்ணுச்சு? அப்போ வந்து சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை தான் அந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காங்களா? ஒரு ஓரவஞ்சனையாக திரௌபதிக்கு செயல்பட்டுருக்குன்றது நிச்சயமா. சென்சார் வந்து திரௌபதிக்கு ஓரவஞ்சனையாக செயல்பட்டுருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது வந்து ஓப்பனாக இந்த மேட்டர் சொல்கிறேன், அந்த படத்துக்கு கட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்துல கட்டுக் கொடுக்கவே இல்லையே, அது வந்து தரமான கருத்து கிடையாது. நேரடியாக ஒரு பெண்ணை தாக்குறாங்க ஒரு டைரக்டரு, நேரடியாக ஒரு பெண்ணை மச்சான் மேட்டரை முடிச்சிடறான்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் என்ன இருக்குது? அது எந்த தமிழ் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? என்ன தரமான கருத்து இருக்குது? அது என்ன தரமான படம் இருக்குது? அப்போ அன்னைக்கு சென்சார் என்ன பண்ணுச்சு? இல்லை உங்களுடைய கேள்வி வச்சுருக்கீங்க, ஒரு விழிப்புணர்வு படமாக மோகன்ஜி கொடுத்துருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள். மோகன்ஜி இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக இது விழிப்புணர்வு படம். நாங்கள் அதை அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் ஒரு படத்தில் நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணும், 1000 குற்றம் கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இதை வந்து சென்சார் அப்படியே அது ஃப்ளோவில் போட்டுருந்துச்சுன்னா இந்த படம் இன்னும் மிகப்பெரிய தான் சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லி முடிச்சிருக்கும். இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் வந்து சென்சார் வந்து இந்த படத்தில் ஓர வந்து செயல்பட்டுருக்குன்றதான் எங்களுடைய கருத்து. சரி, திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் நாங்கள் தடுப்போம், அவர் 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறதா எங்கள் வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுக்குன்னு பார்த்தா ராஜ்யசபா உறுப்பினர்கள் 3 பேருடைய பதவி காலம் முடிஞ்சிருக்கு, 3 பேரை நியமிக்கிறாரு, ரொம்ப வேகமாக நியமிக்கிறாரு. எதிர்கட்சி இன்னும் அதிமுக வந்து பிரதான கட்சி அதிமுக இன்னும் நியமிக்கலை, 3 பேர் யாருன்னு சொல்லலை, ஆனால் இவங்க வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்றீங்க. பிரதிநிதித்துவம் கேட்கறவங்க திமுகவில் இருப்பாங்க, அவங்க கேட்டுப்பாங்க, நீங்க கேட்கறீங்களே. அதாவது நீங்க என்ன ஸ்டாலின் கிட்ட மனு வச்சிங்களா, இல்ல திமுகவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், திமுகவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, நாடார் சமுதாயத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கு. நான் நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்கேன், என்னுடைய சமுதாயத்திற்கான தேவையை குரல் கொடுப்பது என்னுடைய உரிமை. இப்ப என் சமுதாயத்துக்கு நான் குரல் கொடுக்காம வேற யாரும் குரல் கொடுக்க முடியாது. கட்சியில் இருக்கிறவங்க அவங்க பாத்துப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கவங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, கட்சியில் இருப்பவர்கள் கட்சி கட்டுப்பாடு 1000 இருக்கும், எங்களுக்கு வந்து கட்சி கட்டுப்பாடு கிடையாது, எங்களோட சமுதாய நலன் மட்டுமே எங்களுக்கு முக்கியம். என் சமுதாய நலன் சார்ந்த விஷயத்துக்கு அமைதியா இருக்கவங்க நாங்க தூண்டி விடணும் கேளுக்கணும். அதாவது ஒரு கட்சியில இருந்துகிட்டு நீ ராத்திரி பகலா பாடுபட்டு உழைச்சு அந்த கட்சிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிய, உன் சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சி தரலையே, அப்ப அந்த ஆதகம் எங்களுக்கு இருக்குது. கோரிக்கை வச்சாங்கன்னு எந்த புள்ளியில கோரிக்கை? நாங்களே போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கோங்க. அதாவது வந்து இருங்க, திமுக ஒரே நீங்க அடிக்கலாம். ஒரே விஷயங்க, அனைத்து சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவத்தையும் ஒரு கட்சி கொடுக்க வேண்டிய அந்த கட்சியினுடைய கடமை. நாங்க வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆமா அதிமுக ஏற்கனவே 2 பேர் இருக்காங்களே, இருக்காங்க 2 பேர். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, திமுக 18 பேர், மொத்தம் 18 பேர் மாநிலங்களவை உறுப்பினர், மொத்தம் 18 ஏற்கனவே ஏடிஎம்கேல 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு, என்ன அவங்க அறிவிக்கல, ஆனா ஏற்கனவே இருந்த இடத்துலயும் இல்ல. நீங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே இருக்கிற மாநிலங்கள் உறுப்பினர் நாடாளர் பிரதிநிதித்துவம் தரல, இப்போ கொடுத்துருக்கிறதுலயும் கொடுக்கல. சரி, அதாவது 2 பேர் எங்களுக்கு ஏற்கனவே இருக்காங்க, எம்பி விஜயகுமார் இருந்தாங்க, இப்போ ஒருத்தங்க முடிஞ்சு பேருக்கு வேற ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் எதிர்ப்பாக இருக்கிறோம், எங்களுக்கு ஏற்கனவே அங்கே பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பிரதிநிதித்துவம் வந்து நாங்கள் சும்மா கேட்கலங்க, 234 தொகுதியிலும் நாடார் இருக்கும், 234 தொகுதியிலும் பரவலாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம். அப்போ எங்களுக்கான கோரிக்கையை பேசுறதுக்கு எங்களுக்கான ஒரு உறுப்பினரை கேட்கறது ஒரு தவறா? சரி, கட்சியில் இருக்கிறவங்க பேசுறீங்க, அதுதாங்க சொல்றேன், ஒரு கட்சியில் இருப்பவர்களுக்கு 1000 கட்டுப்பாடு இருக்கும், அவங்களை வந்து ஒருத்தர் டார்கெட் செய்யலாம், அதாவது ஜாதி ரீதியாக ஒடுக்க நினைக்கலாம், ஜாதி ரீதியாக கார்த்திகேயன் நாடாரால் மட்டுமே முடிஞ்சிருமா? என்ன அதாவது நான் மட்டும் கேட்கல, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 சங்கங்களுக்கு மேல அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க, 18 சங்கங்களுக்கு மேல தோக்கடிக்கணும், ஸ்டாலின் தோக்கடிக்கணும், எங்களுடைய பிரதிநிதி தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க போஸ்ட் அப்படிதான் அடிச்சு ஒட்டிருக்கீங்க, அதாவது தராலின்னு ஸ்டாலின் அவர்கள் தோக்கடிப்போம், இல்ல ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவம் தாங்கன்னு நாங்க முதல்ல கேட்டோம், தரல. ரெண்டாவது பட்சத்துல தக்க பாடம் புகட்டும், 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டும். நிச்சயமா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 234 தொகுதியில் நாங்க பரவலா வாழ்றோம், ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா நாடார் சப்போர்ட் இல்லாம ஜெயிக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்ன கேட்கிறாரு, 90 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம், அப்ப தனியா நிக்க போறீங்களா? அதாவது தோத்து போன அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுத்திருக்காங்க, நாங்க என்ன எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்க கேட்கறோம், நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையில எங்களுக்காக ஒரு குரல் ஒலிக்கணும்னு நாங்க கேட்கறோம். அதை வந்து என்ன திமுகவோட இணைஞ்சு செயல்படுங்க, அதாவது திமுகவோட இணைஞ்சு செயல்பட வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு கிடையாது. காரணம் என்ன, நாங்க வந்து நடுநிலையா இருந்து எங்களுக்கு சமுதாயத்துக்கான தேவைகளை வந்து எடுத்து கூறுவதற்காக நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவில் வந்து அடிமட்ட தொண்டன்ல இருந்து இன்னைக்கு கட்சிக்காக உழைத்து 10 வருஷம் 15 வருஷம் உழைச்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து உங்களுக்கு உழைச்சவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கறோம்.
நீங்கள் தூண்டி வர்றீங்க. நிச்சயமா அப்படியே வச்சிங்கன்னு சொல்றேன். என்ஆர் இளங்கோ ஏற்கனவே கடந்த முறை திரு வைகோவுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு, அப்பவே அவருக்கு கிடைக்கப்பட வேண்டியது என்ஆர் இளங்கோ கொடுத்து. வைகோ கொடுக்காம என்ஆர் இளங்கோ கொடுத்த சீட்டை வைகோ கொடுத்துட்டாங்கன்றீங்களா? இல்ல அப்பா, அவர் அப்படிதான் தவிர்க்கப்பட்டது. இல்ல இல்ல இல்ல, வைகோ அவர்களுடைய இது நாமினேஷன் வந்து எங்க வந்து வைகோ தள்ளுபடிய போயிடும், அதாவது டிஸ்மிஸ் ஆயிருமோன்ற இதுல வந்து என்ஆர் இளங்கோ செகண்ட் ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க. அவருக்கு வந்து டைரக்ட் ஆப்ஷன்ல வைக்கல என்ஆர் இளங்கோ. இப்போ அந்தியூர் செல்வராஜ் யாரு? ஒரு ஷெட்யூல் ட்ரைப் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் சரி, நீங்க கம்யூனிட்டியா பேசுறதுனால நான் என்னைய நீங்க பேச வச்சுட்டீங்க சரிங்களா? இல்லன்னா நாங்க அப்படி பாக்கல. அவரு ஒரு எம்பி, அவர் எம்பி ஆகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம எல்லாம் அப்படிதான், நான் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, ஆனா நீங்க அப்படி பாக்குறதுனால நான் சொல்றேன், திரு ஸ்டாலின் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கீங்க. ஷெட்யூல் ட்ரைப்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் சொல்றேன், இன்று வந்து திமுக வந்து சிஏக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை ஒருங்கிணைச்சு பல கட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. திமுக அதனுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு ஆதரவா இருக்காங்களா இல்லையா? இல்ல இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம், இல்ல ஒரே ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். 18 மாநிலங்கள் உறுப்பினர்ல திமுக ஒரு முஸ்லீம்களுக்கு கூட அந்த இடத்துல ஒரு இடம் கொடுக்கல. துணை கூப்பிடுறீங்க இப்ப முஸ்லீம்களை அடுத்து? இல்ல நீங்க இஸ்லாமியர்கள், நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். இல்ல நீங்க ஒரு சிறுபான்மையினு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க, சமுதாயத்துல பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்றது உங்க கோரிக்கை. ஆமா, கூட இப்ப துணைக்கு இஸ்லாமிய, நான் துணைக்கு கூப்பிடல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க எங்களுக்கு மட்டும் தரல, அதான் நான் உடனே சொல்றேன். நான் உங்களுக்கு ஆதரவு, நான் உங்களுக்காக செய்வேன், உங்களுக்காக பண்ணுவோம் அப்படி குரல் கொடுத்துட்டு இருக்கேன். திரு திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கும் சிஏஓக்கு எதிராக அவங்க வந்து போர்க்குரல் தூக்கி இருக்காங்க. நாடகம் வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சே. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்ககிட்ட இப்ப 40 எம்பி இருக்காங்க, ஒரு மாநிலங்கள் கொடுத்து உன்னோட பிரச்சனை நீ மாநிலங்களில் போய் பேசுப்பா. நீ ஒரு ஆள் உங்க இதுல இருந்து அப்ப அவங்க சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் கொடுத்தா அவர் போய் கேட்க மாட்டாரா? இது என்ன சார் அந்த சமுதாய பாகுபாடு? இல்லங்க பார்வை இருக்கு சார். அதாவது இல்ல இல்ல, நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஜாதி இல்ல மதம் இல்ல எல்லாமே சொல்றீங்க, ஆனா ஜாதியை பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் சீட்டு கொடுக்குறீங்க, ஜாதியை பார்த்தா மாவட்ட செயலாளர் போடுறீங்க, ஜாதியை பார்த்தா என்ன எல்லாத்துக்கும் செய்யறீங்க, மத்த ஜாதி கொடுக்குறீங்க, எங்க ஜாதி கொடுக்கலன்னு கேக்குறது ஒரு தவறா? சரி, அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாதி பார்க்காம போடுறாங்கன்னு சொல்லுங்க. சாதி வைத்து தான் அரசியல் பண்ண போறீங்க அப்போ? இல்ல நான் பண்ணலங்க, அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஜாதியை வைத்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேவருக்கும் கவுண்டருக்கும் தான் ஏடிஎம்கேல மதிப்பு. அவங்க தான் இன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட 75% அமைச்சரா இருக்காங்க. பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க அதிமுகவை குறை சொல்ல முடியாது. இல்ல அதிமுகவை, அதாவது நான் திரும்ப ஒரே வச்சு சொல்றேன், ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கு. எனக்கான தேவைகள் எங்க கிடைக்குது? எனக்கான தேவைகள் எங்க பூர்த்தி செய்யப்படும்? என்னோட சமுதாயத்துக்கான தேவைகளை நிறைவேற்றுவார்களா? என் சமுதாயத்தின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த கட்சிகள் முன்னெடுக்குமா அப்படின்னு பாக்குறது தான் எங்களுடைய வேலையை தவிர, அனைத்து மக்களுக்கான நல்ல விஷயங்களையும் நாங்க பாக்குறோம். உங்களை போன்ற இயக்கங்கள் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இப்ப ஸ்டாலினை விமர்சனம் பண்ணா, ஸ்டாலினை திட்டினா நம்ம பெரிய விளம்பரம் வந்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் பல கட்டமா இந்த இதுல பேசிருக்கோம். நாங்க எல்லா கட்சியிலும் ஈக்குவலா எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்க கேட்டு வந்து போராடி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? கட்சிக்காக கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் நாங்கள் 40 எம்எல்ஏ கிட்ட ஒரு கட்சியில இருந்திருக்கிறோம். இன்னைக்கு சிறுக சிறுக குறைஞ்சு குறைஞ்சு இன்னைக்கு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ என்ற நிலைமைக்கு வந்துடும். அதாவது என்னன்னா, அப்ப எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க. மற்ற கட்சிகள் மற்ற ஜாதிகளுக்கு நீங்க கொடுக்குறீங்கல்ல, அப்ப எங்களுக்கான இதை நீங்க குறைக்காதீங்க அப்படின்றத நாங்க கேட்க வரோம். சரி, இல்ல அந்த கட்சிக்குள்ள இருக்கிற திமுகவினர் சாட்டிஸ்ஃபை திருப்தி அடைஞ்சிருக்காங்கன்றதுனால அமைதியா இருக்காங்க. இல்ல நீங்க அதான் திரும்ப சொல்றேன், நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க, மறுபடியும் அந்த கேள்வி கேட்கறேன்னா, அவங்க அமைதியா பயணிக்கும் போது இல்ல அதான் ஒரு பேரு வேட்பாளரா நீங்க ஒரு நிறுவனத்துல ஏதாவது சலசலப்பு எழுந்தா பரவாயில்ல. அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கிற அதிருப்தி குரல் தான் எங்களை மாதிரி சமுதாயவாதி முறைமா ஒழிக்குது. இல்ல சலசலப்பு அவங்க கண்டிப்பா இருக்காங்க, கண்டிப்பா இருக்கு. நீங்க போஸ்ட் அடிங்க, நீங்க பேசுங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 85% ஒரே சாதியை சேர்ந்த மக்கள் யார் இருக்காங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இதை நாங்கள் சொல்லலை, இன்னைக்கு வந்து கட்சிகளே இன்னைக்கு வந்து ஒத்துக்குது. ஆனால் அந்த இடத்துல கூட மாவட்ட செயலாளர் நீங்கள் மாற்று சாதியை கொண்டு போய் போடுறீங்க, அப்போ புறக்கணிக்கிறீங்க. 85% வந்து நாடார் இருக்க இடத்துல கூட நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் வேற ஜாதியை போட்டு நீங்கள் வந்து நாடார புறக்கணிக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் சொல்லுவீங்க? தென் மாவட்டத்தில் எவ்வளோ பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? மக்களை இப்படியெல்லாம் அதாவது நான் பிரிக்கலைங்க, நீங்கள் ஜாதி ரீதியாக வந்து நீங்கள் கட்சிக்கார மூலம் சீட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. அப்போ முதல்ல வந்து சூழ்ச்சி தான் அடுத்து வர
வரக்கூடிய தலைமுறை இளைஞர்கள் எல்லாம் தவறாது. அதாவது பிரித்தாளம் சூழ்ச்சிகளை நாங்க கையில் எடுக்க, அப்ப புதிய தலைமுறை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தை கொடுக்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்ப அவங்க எல்லாம் ஜாதி கட்சி கிடையாதா? இல்ல நாங்க மட்டும் தான் கேக்குறோமா? இல்ல மதிமுக ஜாதி கட்சியா? இல்ல மதிமுக நான் இதுல சொல்லவே இல்லையா? நான் சொன்னா பேர்ல மதிமுக வரவே இல்ல. இல்ல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறமா வந்து ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லாருமே ஜாதி கட்சி தானே. இதுல வந்து ஜாதியை விட்டுட்டு இவங்க யாருமே அரசியல் பண்ணலையே. ஜாதியை விட்டு நான் வந்து அனைத்து ஜாதிக்கும் சொந்தக்காரன் யாருமே சொல்லவே இல்லையே. இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? என்னோட ஜாதிக்கான உரிமையை நான் கேட்கறேன், என்னோட சமுதாயத்துக்கான குரலை வந்து நான் ஒழிக்கிறேன். என்ன சமுதாயத்துல என்னென்ன குறை இருக்குதோ அதை வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சா அது வந்து நிறைவேறும்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து கேந்திர வித்யாலயா பள்ளிகள் வந்து மிக குறைவா இருக்குது. அப்போ ஒரு மாநிலங்களவை உறுப்பினரோ இல்ல ஒரு எம்பியோ போனாங்கன்னா எங்களுக்கான பிரதிநிதித்துவம் நாங்க கேட்க முடியும்னு நினைக்கிறோம். நாங்க பல கட்டமா பல பேருக்கு லெட்டர் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேந்திர வித்யாலய தென் மாவட்டங்களை கொண்டு வர முடியல. இருக்கிற எம்பிக்கள் செயல்படலாம் நான் தான் சொல்லிட்டேன். இல்ல சார், இப்ப இருக்கிற எம்பிக்கள் கிட்ட போய் மனு கொடுங்க. செயல்படலங்க, நடக்காது. கொடுத்து செயல்படவில்லை, நடக்காது இல்ல, கொடுத்து செயல்படவில்லை கடந்த காலங்கள்ல. அதாவது நான் ஒரே விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்களேன். என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் எம்பி ஆனா மட்டும்தான் அதிகாரத்துக்கு வந்தா ஒரே விஷயம். என்னுடைய வழி வந்து என்னோட சகோதரர், இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய சமூகம் சார்ந்துதான் நல்லது செய்யறாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு சேலம் எட்டு வழிச்சாலை முதலமைச்சரியா முதலமைச்சரான எடப்பாடியா போட்டாரு. சரி, முதல்ல வந்து தான் வீட்டுக்கு தாங்க பாப்பாங்க, தன் மாவட்டம் முன்னேறணும்னு தான் பாப்பாங்க. தவறே கிடையாதுங்க, நான் தவறுன்ட்டே சொல்ல மாட்டேன். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், தான் இருக்கிற மாவட்டம் நல்லா இருக்குன்னு ஒரு அமைச்சர் நினைக்கிறது தவறே கிடையாது. அதே போன்று எங்க மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் ஒரு எம்பி வந்தாங்கன்னா நல்லது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல நீங்க அவர் செஞ்சதுல என்ன தவறுன்னு சொல்லுவீங்களா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 கவர்மெண்ட் அப்படின்னா தோற்கடிப்போன்னு சொல்லக்கூடாது, வீழ்த்துவோன்னு சொல்லக்கூடாது. நீங்க நல்லா அந்த பாடம் புகட்டுவோம் அப்படின்ற வார்த்தை கூட நீங்க என்ன, நாங்க பாடம் புகட்டும் தோற்கடிப்போன்ட்டோ வீழ்த்துவோன்ட்டோ அந்த போஸ்டர்ல இல்ல. 2021 திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுவோம். தக்க பாடம் அப்படின்னா என்ன, என்ன பண்ண போறீங்க? தக்க பாடம் கண்டிப்பா அது வந்து 2021 தக்க பாடம் என்ன சார்? இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. கண்டிப்பா வந்து அதனுடைய செயல் திட்டங்கள் நடத்தாரம் பண்ண போறீங்களா? ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுங்களேன், நாங்க அதிருப்தியா இருக்கிறோங்கன்றத விட மூன்றாவதா இன்னைக்கு ரஜினி வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேல எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் நாங்கள் கேட்டுக்கிட்டு போக போறீங்களா? நிச்சயமாக எங்களுக்கு எங்கு நிறைய சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த தான் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி போக போறோம். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நடக்கிற முடிவு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் வந்து இன்னைக்கு கேட்கல, பல காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அமைச்சரவையில் தெரியல, இல்ல எங்களுக்கு என்ன சொல்லி வரா, எங்களுக்கான அமைச்சரவையில் அதிக பிரதிநிதித்துவம் வேணும், அமைச்சரவையில் இடம் கொடுங்க. அதிமுகவுக்கு தொடர்ந்து நாங்க ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்னு போய் ரஜினி கிட்ட கோரிக்கை. ஆமா சரி, ரஜினி கொடுத்துருவாரா? அதாவது ரஜினி வரட்டும், வந்தவொன்னே அதை பார்ப்போம். எங்களுக்கான ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கு, அதாவது எங்களுக்கான ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். எங்களுக்கான ஆப்ஷன் வந்து டிஎம்கே மட்டும் கிடையாது, உங்களுக்கு நல்லது நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பனாக இருக்குது, எங்களுக்கான கேட் வந்து நிறைய ஓப்பனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே போய் நாங்கள் மாட்ட விரும்ப மாட்டோம் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. சொல்றது நான் புரியுதா? இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க, எலெக்ஷனே வரல. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் 90 இடத்தில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது அவருடைய அரசியல் டாக்டிக்ஸ். அப்போ 90 இடத்துல ஜெயிப்பாங்கன்னா அப்போ அவங்க எத்தனை சீட்டு கேட்பாங்க? சரி, இல்ல பாமக 90 சீட்டு கேக்குது, உங்களுக்கு என்ன எத்தனை சீட்டு வேணும் சொல்லுங்க? குறைஞ்சது எங்களுக்கு 60 சீட்டுக்கு மேல வேணுங்க. இல்ல இதுதான் டார்கெட். ஆமா கண்டிப்பா, குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரோ இல்ல ஒரு பாமக. நீங்க குறிப்பிட்ட சமூகம் நீங்க சொல்லும் போது நீங்க சொல்றீங்கல்ல, மக்கள் தொகையில இந்த குறிப்பிட்ட சமூகம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்கன்றதை நீங்க முதல்ல பாக்கணும். குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சமூகம் சொல்லி இவங்க நாங்க வந்து 1% 2% கிடையாது. எங்களோட சமூகம் தமிழகத்துல 2வது பெரும்பான்மையான சாதி வந்து நாடார் சமுதாய சாதி, 234 தொகுதியிலும் பரவலா வாழ்ற சமூகம் நாடார் சமூகம். எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கேட்கறது வந்து எப்படி தவறாகும் நான் கேட்கறேன். சரி, இதன் மூலமா தான் நீங்க வந்து முன்னெடுக்க போறீங்க, உங்களுடைய சீட்டை கேட்டு பேர. நிச்சயமா நிச்சயமா வந்து ஏற்கனவே நாங்க 40 பேருக்கு மேல இருந்த ஆப்ஷன் வந்து அதிமுக திமுக ரஜினி எங்க கிடைச்சாலும் போவீங்க. அதாவது ரெண்டு ஆப்ஷன், அதாவது வந்து நாங்க ஆப்ஷனே வந்து 2-3 வைக்கலங்க. 2021 ரஜினி நீங்களே கொண்டு வந்ததுனால ரஜினி வந்து வருவாரு. அதாவது வந்து எங்களுக்கான ஆப்ஷன் அதை நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சீங்களே, என்னைக்குமே வந்து 3வது 4வது இடம் ஓப்பன் ஆகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கேப் நிறைய விழும். கேப் விழும்போது எங்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமா கிடைக்கும். நல்லா விஷயம் புரிஞ்சுங்களா? இப்ப இன்னைக்கு இருக்க ஒரு கட்சியில போய் 10 கூட்டணி கட்சி சேர்றாங்க, அப்ப நாளைக்கு 3வது அணி 4வது அணி உருவாகும் போது என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒரு அணி உருவாச்சு, அப்ப டோட்டலா அங்க போகும்போது என்னன்னா அவங்க சீட் வந்து ஈஸியா நீங்க மத்த கட்சியில கேப் கிடைக்கும். அந்த கேப் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வேற என்ன இதுல என்ன இருக்குது? அதாவது வந்து காம்படிஷன் வந்து 2021 எங்களை பொறுத்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 முனை போட்டியா இருக்கும்ன்றது எங்களோட கணிப்பு. 5 முனை போட்டி யார் யாரு? ஏற்கனவே கமல் ஓபனிங்ல இருக்காப்ல, ரஜினி தனித்து போட்டிட்டு கமல் ரஜினி நாம் தமிழர் ஏடிஎம்கே டிஎம்கே 5 ஆப்ஷன் இருக்கு. இதுல இல்லைன்னா போனாடி மாதிரி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது வந்தாலும் இல்ல பாஜக தனிச்சினாலும் கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவு அடுத்த வாட்டி 4 முனை இல்லைன்னா 5 முனை போட்டி நடக்கும்ன்றதுதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கணிப்பு. அப்போ அப்படி 2021 4 முனை போட்டி நடக்கும்போது கிட்டத்தட்ட 1000 வேட்பாளர்களுக்கு மேல நிப்பாங்க. அப்புறம் அந்த 1000 வேட்பாளர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த 200 வேட்பாளர் நிக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை.
இதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மொத்தமே 234 தொகுதி தான் சார். நான் மொத்த கட்சியும் சொல்கிறேன் சார், மொத்தம் நாலு முனை போட்டி நடக்கும் சார். எல்லா கட்சியும் சேர்த்துக்கீங்க சார், ஒரே டார்கெட் தான் சார். நீ எந்த கட்சியில் நின்னாலும் என் சமுதாயத்திற்காக நீ வெற்றி பெற்றால் முதல்ல சந்தோஷப்படுறவன் நான் தான். என்னை பொறுத்தளவு என்னுடைய சமுதாயத்தில் இருக்க குறை நிறைகள் தீர வேண்டும். சமுதாயத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். தொழிலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே மக்கள் வந்து கொண்டு போகணும். மக்கள் நல்லா இருக்கணும். என் சமுதாய மக்கள்ன்றது எங்களுடைய ஒரே நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கோரிக்கை. மற்றபடி எங்களுக்கு நீங்கள் பதவி தாங்க, எங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் தாங்க, நாங்கள் யார்கிட்டையுமே இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்க போகிறதும் இல்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை, எங்கள் சமுதாயத்தில் உள்ள மக்கள் நல்லா இருக்கணும், எங்கள் சமுதாய சேர்ந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். இல்லை, போஸ்ட் அடித்து ஓட்டுறீங்க, திமுகவுக்கு தக்க பாடம் போகட்டும், ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டும்னாலாம் சொல்றீங்க. ஏன் உங்க உறவுகள் திமுகவில் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டே சொல்லி ஸ்டாலின் கிட்ட ஒரு மனு கொடுக்க சொல்ல வேண்டியது. நீங்களே ஒரு மனு அனுப்பி விடுங்களா? அதெல்லாம் அறிவாலயத்துக்கு நாங்க ஃபேக்ஸ் அனுப்பி இருக்கேன். ரெண்டு ஃபேக்ஸ் இதுவரை அனுப்பிச்சிருக்கேன். இதே மாதிரி தக்க பாடம், தக்க பாடம் மட்டும் எங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை நீங்க தரணும். எங்களுக்கான இந்த மாதிரி இத்தனை இடத்துல நாங்க வாழ்றோம், இந்த தொகுதியில் இத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் இருக்கும், எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து திமுக தலைவருக்கு இதுவரையும் ரெண்டு முறை நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். தமிழக முதலமைச்சருக்கு ரெண்டு முறை எழுதியிருக்கோம். அதாவது தொடர்ந்து கடிதங்கள் வாயிலாக நாங்கள் தொடர்புல தான் இருக்கோம். எங்களுக்கு பதில்கள் தான் கிடைச்சது இல்லை. நாங்கள் பல முறை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து எடுத்தேன் கவுத்தோம் அப்படின்றப்போ மனப்பாக்கில் செய்யவே மாட்டோம், பொறுமையாக தான் செய்வோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வச்சு கேட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக எங்களுடைய விஷயங்கள் அதாவது வந்து எந்த வகையிலையும் அரசாங்கத்தை இடைஞ்சல் பண்ணாமல் எங்களுக்கான கோரிக்கை அமைதியான முறையில் தான் நாங்கள் கேட்டுருக்கோம். எந்த இடத்துலையும் ஒரு ஆர்ப்பாட்டம் அராஜகம் பண்ணி நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் செய்ய விரும்புறதே கிடையாது. சரி, இப்போ சமீபத்தில் ஆதித்யநாருக்கு மணிமண்டபம் மூலம் எழுப்பப்பட்டது. கண்டிப்பாக அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, மதுரை விமான நிலையத்துக்கு ஆதித்யநாத் பெயர் வைக்கணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 சமூகங்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு. குறிப்பிட்ட ஒரு சமூகம் நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம் விமான நிலையத்துக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையெல்லாம் நீண்ட நாள் இருந்துட்டு இருக்கு. எங்கள் மண்ணை சார்ந்த ஒரு தேசிய தலைவர் அவர் பெயர் வைக்கணும்னு இன்னொரு சமூகம் கேட்குது, இன்னும் சில சமூகங்கள் கேட்டுருக்கு. இப்போ அந்த பட்டியலில் நீங்கள் வேறு இடம் பிடிச்சிருக்கீங்க? இல்லை, மொத்தம் ஆதித்யநாத் பெயர் மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும். மொத்தம் 11 அம்ச கோரிக்கைகள் எங்களோட சங்க கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதில் வந்து அது ஒரு கோரிக்கை என்னென்னா, அதில் ஒரு 2-3 விஷயம் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆவடி வந்து நகராட்சியாக இருந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் பேரில் ஏற்கப்பட்டது. அந்த நகராட்சி வந்து இன்றைக்கி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த கட்டடத்துக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் பேரை மீண்டும் சூட்ட வேண்டும் சொல்லிட்டு ஐயா எஸ்பி வேலுமணி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அந்த இது கூட பேப்பர்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஐயா மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் மனு கொடுத்து அதுக்கான கோரிக்கை வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மணிமண்டபம் வந்து ஐயாவோட மணிமண்டப விழா சிறப்பாக நடந்தது. அதுக்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருந்தோம். எங்களோட கோரிக்கை இந்த மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பேரை வச்சா என்னென்னா, இந்தியா அதாவது பன்னாட்டு விமான நிலையமாக அந்த விமான நிலையம் வருங்காலத்தில் மாறலாம். அப்போ வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு என்ன ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்தியா என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அதாவது நாங்கள் பிரச்சனைக்குள்ளேயே வரல. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இவர் பேரை வச்சாச்சுன்னா இது இந்தியாவிற்கு பெருமை. நாங்கள் ஒன்றுமே சும்மா வந்து சொல்லலை. இரண்டாவது பராக்கிரம பாண்டியன் ஐயா வந்து அந்த கெட்ட முடியாத அந்த தென்காசி கோபுரத்தை தமிழகத்திற்காக கட்டி கொடுத்த மிக சிறந்த வள்ளல், கல்வி வள்ளல், கொடை வள்ளல், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய வாழ்நாள் தலைவர், 5 முறை டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே இந்தியர், கபடியை வந்து ஒலிம்பிக் கொண்டு போய் சேர்த்ததில் ஐயாவோட பங்கு வந்து அளவலாவியது, தினத்தந்தின்ற பத்திரிகை வந்து மிக சிறப்பாக நடத்தி முடித்தவர், அப்படி வந்து பல பெருமைகளை கொண்டவர். 2 முறை தமிழ்நாட்டுக்கு ஷெரீஃபாக இருந்திருக்காது. இப்பேற்பட்ட பெருமைகளுக்குரியவருக்கு தான் நாங்கள் வந்து அவர் பேரை வைக்க சொல்லி சொல்கிறோம். சும்மா ரோட்டில் போகிற யார் பேரையும் நாங்கள் வைக்க சொல்லி சொல்ல. தமிழ்நாட்டில் தமிழக அரசால் கௌரவிக்கப்பட்ட ஒருத்தருடைய பேரை நீங்கள் அந்த விமான நிலையத்துக்கு வைத்தீங்கன்னா அது தமிழகத்துக்கே பெருமை, இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. அப்பேற்பட்ட ஒரு பேரை தான் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை வந்து சாதாரண யார் பேரையும் சொல்ல. ஏற்கனவே 2 அரசுகளும் மாறி மாறி இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த சமயத்தில் இந்த ஒரு கோரிக்கை அதற்கு பெயர் வைக்கணும்னு ஏற்கனவே குறிப்பிட்ட சிலர் வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்களும் ஒருத்தர் சேர்ந்து இது பண்ண போறீங்க, அவ்வளோதான். அதாவது எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு தபால் மூலமா தெரிவிச்சிருக்கோம். நேரில் வந்து சிஎம் செல்ல கொடுத்துருக்குறோம். இது வந்து இப்போ கொடுத்துக்கப்பட்ட கோரிக்கை கிடையாது, சென்ற ஆண்டே இந்த கோரிக்கையை கொடுத்துட்டோம். உங்களுக்கு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நாங்கள் சென்ற ஆண்டே சிஎம் செல்ல இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். 2-3 முறை நாங்கள் இந்த மனு இது சம்மந்தமாக மேலே அப்பீல் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் சிஎம் கிட்ட. கடந்த எங்களுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? கடந்த 3 ஆண்டுகளாக யாருடைய பெயரையும் எங்கும் சூட்டப்படவில்லை. அப்போ அதுக்கு நாங்கள் கேட்ட ஒரே கேள்வி அப்படி என்ன தெரியுமா கேட்டோம், சென்ட்ரல் ஏரியத்துக்கு எப்படிங்க எம்ஜிஆர் பேரை வச்சிங்கன்னா. இதுதான் நாங்கள் கேட்ட பதில், எங்ககிட்ட வந்து எங்களுக்கு வந்த கேள்வி பதிலே தான். நாங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தில் இருந்து ஒரு தலைவர் பேரை தேர்ந்தெடுத்து நாங்கள் கொடுக்குறோம். அவர் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டிற்கே ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டினுடைய புகழை வந்து இந்திய அளவில் கொண்டு சேர்த்தது சிவந்தி ஆதித்யநாத் ஐயா தான். நிறைய விஷயங்கள், ஒலிம்பிக்கில் எடுத்துக்கங்க, கபடி எடுத்துக்கலாம், இந்த கோபுரம் கட்டி கொடுத்த விஷயம் எடுத்துக்கலாம், விளையாட்டில் பல விஷயங்களில் வந்து ஐயா வந்து தமிழகத்தினுடைய புகழை வந்து இந்தியாவிற்கும் உலக அளவில் பறைசாட்டியிருக்கார். அவரோட பேரை வைங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நேர்காணல் நம்ம பண்ணியிருப்போம். சமுதாயன்றீங்க, சாதின்றீங்க,
ஒரு இடத்துல கூட காமராஜர்ன்ற பெயரை அவர் தூக்கி கொண்டாடணும்ல, அவர் கொண்டாடுறீங்களா நீங்க? இப்போ கூட சொன்னேன் நான் ஒரே விஷயம் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, ஆவடியில ஐயா நகராட்சியில வந்து அவரோட பேரை வந்து வைக்க மறந்துட்டாங்க, பெருந்தலைவர் காமராஜர்களுடைய பேரை மீண்டும் வைக்கிறதுக்காக நாங்கள் பரிசீலனை பண்ணியிருக்கோம், ஐயா எஸ்பி வேலுமணியை சந்திச்சு கொடுத்துருக்கோம், மாஃபா பாண்டியராஜன் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சர் கேட்டு கொடுத்துருக்கோம், எந்த இடத்துலையும் நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் பேரை மறக்கிறதே கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துலயும் நீங்க இல்லையே, எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? சாதியை மட்டும் தானே தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்து பெருந்தலைவர் நீங்க சாதிக்குள்ள அடக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் நாங்க சாதிக்குள்ள அடைக்கலாம், நாங்க அடைக்க மாட்டோமே என்னைக்குமே. அதனாலதான் நீங்க பேசல. இல்ல பெருந்தலைவரை வந்து நாங்க சாதிகளை நீங்க எப்படி அடைக்க முடியும்? அவர் வந்து தேசிய தலைவருங்க, தேசிய தலைவர், அவருடைய சாதிகளை நாங்க பேர் அடைக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல, மோடி கிட்ட திரு எம்பி விஜயகுமார் அவர்கள் வந்து கேட்டிருக்காப்ல 1000 அடியில் சிலை வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். ஐயா நீங்க பெருந்தலைவர் வந்து இல்ல இல்ல பெருந்தலைவரை வந்து நீங்க சாதிக்குள்ள அடைக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அவர் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர், நாங்கள் வந்து அவர் வந்து எங்கள் சாதியில் பிறந்தது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரை யாரும் சாதிக்குள் அடக்கவில்லை சரிங்களா, நீங்கள் சாதிக்குள்ள அடைக்கான தலைவராக மட்டும் நீங்கள் கொண்டாடுறதே. என்றைக்குமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாங்கள் சாதிக்குள் அடக்க மாட்டோம். எங்கள் சாதியில் பிறந்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அவர் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவே பெருந்தலைவர் காமராஜர் யாருன்னு தெரியும். 2 பிரதமர்களை உருவாக்கி கொடுத்தவர், பதவி ஆசை துறந்தவர், கேப்ளானு ஒன்று போட்டு தமிழகத்துக்கே முன்னுதாரமாக இருந்த தலைவர், மதிய சத்துணவு திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஆற்றல் ஆற்றியவர். இன்னைக்கு இந்தியாவே ஒரு சத்துணவு திட்டத்தை ஃபாலோ பண்ணதுன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான். இப்படி பல்வேறு சாதனைகள் வந்து ஐயா பத்தி பேசினீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் 3 நாள் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட தலைவர் வந்து நாங்கள் என்றைக்குமே எங்கள் சாதி வட்டத்துக்குள்ள அடக்க நினைக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கள் சாதியில் பிறந்த எங்களுக்கு பெருமை, அதையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சாதிக்குள் அடைத்து விடாதீர்கள் அவரை, இல்லை வந்து ஒரு தேசிய தலைவராக அவரை வந்து என்றைக்குமே வந்து நாங்கள் சாதிக்குள் அடைக்க மாட்டோம். ஐயா அவர்கள் வந்து எங்கள் சாதியில் பிறந்த எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்று நான் நினைக்கிறேன். இப்போ சொல்லிட்டீங்களே, இல்லை இல்லை ஐயா அவர்களை என்றுமே நாங்கள் சாதிக்குள் அடைக்க மாட்டோம். அவர் எங்களுக்கு சாதியில் பிறந்தது எங்களுக்கு கிடைத்த பெருமை. ஆமாம், இதில் என்ன தவறு இருக்குது? அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடுன்னு இன்னைக்கு பேர் இருக்கிறது காரணம் வந்து சங்கரலிங்கனார். 76 நாள் உயிர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி அவர் என்னுடைய சமுதாய தலைவர், என்னை சமுதாயத்தில் பிறந்தார்ன்றது எனக்கு வந்து பெருமை. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மார்ஷல் நேசமணி ஐயா பல போராட்டங்களை கடந்து கேரளாவோட இருந்த கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டில் இருந்தது மார்ஷல் நேசமணியா என் சமுதாயத்தில் பிறந்தார்ன்றது எனக்கு பெருமை. ஐயா மாப்போசி சென்னையின் தலைநகரமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஐயா மாப்போசி தான் என் சமுதாயத்தில் பிறந்தார்ன்றது எனக்கு வந்து பெருமை. இந்த பெருமை என் சமுதாயத்தில் பிறந்தார் என்று நான் சொல்லிக் கொள்வதில் எனக்கு வந்து பெருமை தானே. இதை நான் சொல்றதில் என்ன தவறு இருக்கு? என் சமுதாய தலைவர்கள் என்னுடைய முன்னோடிகள் எனது முன்னோர்கள் இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் இப்படி உழைத்திருக்காங்க, இப்படி உழைக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்றதுல எங்களுக்கு என்ன தவறு இருக்குது? ஒண்ணுமே இல்லை. சங்கரலிங்கனார் ஐயாவோட 125வது பிறந்தநாள் வந்துச்சு, நீங்க என்ன நினைச்சாலும் சரி தமிழக அரசின் சார்பாக ஒரு மாலை கூட அணிவிக்கவில்லை, இதை நீங்க எந்த வகையில் பார்ப்பீங்க? அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே போராடினார், நீங்க சாதிய தலைவரா நீங்க உருவாக்குறீங்களான்னு கேக்குறீங்க. அப்ப தமிழக அரசு மறக்குது இல்ல, தமிழக அரசு வந்து மறக்குது 125வது பிறந்தநாள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சார், அண்ணா வந்து தான் வச்சார், அண்ணாவில் நடக்குதுன்றது அரசாங்கம் சொல்றாங்க. அப்ப அவரை மறக்கும் போது வேற என்ன பண்ண வேண்டியது? நாங்க தான் அதை எடுத்து கொண்டாட வேண்டியிருக்கு, நாங்க தான் சாதிக்குள்ள அடைக்கிறாங்க. வரலாறு என்பது நாடாளுடைய வரலாறு என்பது இன்றல்ல, பல நூற்றாண்டு கால வரலாறு. அதை வந்து நாங்கள் சொல்வதற்கு வந்து எனக்கு வந்து வயது கிடையாது. நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த வரலாறை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரியவர்கள் எங்கள் சமுதாயத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு நாங்கள் செய்த புண்ணியமாக நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் யாரையுமே எங்கள் சாதிகளை நாங்கள் அடைக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் சாதியில் இவர்கள் பிறந்தது எல்லாமே எங்களுக்கு கிடைத்த பெருமையாக தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர்த்து எந்த சமுதாயத்தின் மீதும் கால் புணர்ச்சி கொள்ளாமல் நாடாளு சமுதாயம் இன்றளவு செயல்பட்டு கொண்டிருக்கின்றதான் மற்ற சாதிகள் எங்களை பார்த்து சொல்கின்ற அடையாளம். அதுதான் எங்களுக்கு வந்து பெருமை. யார் மீதும் எந்த ஜாதியின் மீதும் கால் புணர்ச்சி இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது நாடார் சமுதாயம் மட்டுமே. இது வந்து நாங்க சொல்ல, நீங்க பொதுஜன மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா போதும், அண்ணாச்சி கடைக்கு போனா தரமான பொருள் கிடைக்கும், அண்ணாச்சி சொன்னா கரெக்டா இருக்கும். இந்த வார்த்தை வந்து நாடார் சமுதாயத்துக்கு மட்டுமே உறுத்தான ஒரு விஷயம். இதை வந்து பெருமையாக தான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர்த்து இதை வந்து இந்த பெருமை வந்து இயற்கையாகவே எங்களுக்கு கிடைத்தது ஒன்று. மிக நன்றி திரு கே.எஸ்.எம். கார்த்திகேயன், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி 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 நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.